வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். யா, ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் வந்து எப்போயோ ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் வந்து சேரவே இல்லையே, ஐயோ என் ஆர்டர் வருமா, ஐயோ என்னங்க நடந்துட்டுருக்கு, நான் ஆர்டர் பண்ணி 3 வாரம் ஆச்சுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பேனிக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து கமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு மெயிலாக இருக்கட்டும், நிறையா பேர் கண்டினியூஸாக எனக்கு வந்து கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா டெலிவரி ஆயிருமா, எப்போ டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்மளுடைய ஆர்டரை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது, எப்போ நமக்கு வந்து டெலிவரி ஆகும், நம்மளுடைய ஆர்டர் வந்து எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே சாப்பிட்டுருக்கு, எங்கே தூங்கிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் தவிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆம்பூர் பிரியாணியோ மசால் வடையோ தோசையோ இல்லைங்க, அது ஒரு ப்ராடக்ட், அது வந்து நார்த் ஸ்டேட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே வந்து சேரணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இட் வில் டேக் டைம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ டிராஃபிக்லாம் வந்து எவ்வளோ பேன் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து முன்னே இருந்தால் விட இப்போ ரொம்பவே கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியதுன்னா பேஷியன்ஸ், கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. அண்ட் அட் த சேம் டைம்ஸ் வந்து உங்கள் ஆர்டரை வந்து அப்பப்போ வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரினா டக்கு நீங்கள் வந்து காசு எடுத்து வைக்க முடியும். பிகாஸ் நான் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து காசு ரெடி பண்ணியிருக்க மாட்டேன், ஆர்டர் பண்ணியிருப்பேன், பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டக்குன்னு வந்து திடீர்னு வந்து நிற்பாங்க காசு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆர்டர் ட்ராக்கிங் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடியே வந்து சில்லறையெல்லாம் புறக்கி நம்ம வச்சுக்கலாம், பிகாஸ் அவங்களுமே சேஞ்ச் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் என்னுடைய இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் பாருங்கள் ட்ராக் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்து 4 June அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 4 June அப்போ எனக்கு பேக் பண்ணிட்டாங்க, 4 June அன்றைக்கி எனக்கு ஷிப்பிங்கும் பண்ணிட்டாங்க. ஷிப்பிங் கொடுத்த உடனே என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஆர்டருக்கு சைடில் வந்து கேன்சல் அப்படின்ற ஒன்று இருக்கும், மேலே வந்து ட்ராக் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கேன்சல் அப்படின்ற பட்டனை நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் வந்து கேன்சல் ஆகாது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அண்ட் இந்த ஷிப்பிங் ஆனதுக்கப்புறம் தான் இந்த உங்களுக்கு ட்ராக் டீட்டெயில் அப்புறம் வந்து கேன்சல் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ட்ராக் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து காட்டும். ஸோ இப்போ இந்த ட்ராக் ஆர்டர் அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே தூங்கிட்டுருக்கு, எங்கே எவ்வளோ நாள் தங்கியிருக்கு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஆர்டர் வந்து ஆக்ராலேருந்து எனக்கு ஷிப் பண்ணுறாங்க. ஸோ ஆக்ரா வந்திருக்கு, 4 June அன்னைக்கு ஆக்ரா வந்திருக்கு, 5 June அன்னைக்கு மறுபடியும் ஆக்ராலேருந்து மறுபடியும் அங்கேயே தான் இருந்திருக்கு, 6 June அன்னைக்கும் ஆக்ராவில் தான் இருந்திருக்கு, 7 June அன்னைக்கும் ஆக்ராவில் தான் இருக்குது, 8 அன்னைக்கும் ஆக்ராவில் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் என்னோடய பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ராவில் தான் பல நாள் அங்கேயே தங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து எனக்கு வந்து சேரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் உள்ள அடுத்த ஆர்டர் நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம், எங்கே வந்துட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு டெலிவரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, எங்கேருந்து வருது, எப்போ உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஆகுது அப்படின்ட்டு. அதுவும் வந்து 4 June அன்னைக்கு வந்து பீமவரம் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து பார்சல்ஸ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயவாடா, ஓகே ஆந்திராவை க்ராஸ் பண்ணி ஆந்திரா பார்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து எனக்கு வந்து சேரலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டெலிவரி சென்டரில் இருக்குது இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன், பிக்கப் கம்ப்ளீட், கனெக்டு, டிரான்சிஸ்ட் அப்படின்னா இன்னும் வந்து ட்ராவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டெலிவரி சென்டர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பார்ட், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம ஊரில் ஒரு டெலிவரி சென்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்றது அங்கே நல்லா ப்ரொசீஜர்லாம் முடிச்சு டெலிவரிக்கு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 7 நம்பர் இந்த வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து டெலிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு ஒரு பார்சல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து டெலிவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இதிலே பார்க்கலாம் அந்த எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்றைக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவுட் ஆஃப் டெலிவரினாலும் அவங்க அங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய இந்த இதில் பார்க்கலாம் நீங்கள். இதுவும் வந்து நான் 3 June அன்னைக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ 4 அப்போ ஷிப் பண்ணிட்டாங்க, 8 அப்போ வந்து அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக 11 June அன்னைக்கு உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ராக் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ராக் ஆர்டர் பண்ணுறப்போ என்னுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு டெலிவரி பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், கம்ப்ளீட்டட், டிரான்சிஸ்ட் முடிஞ்சு அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்ற ஒரு லொக்கேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா எங்கெங்கே இருந்து வந்திருக்கு, எத்தனை நாள் அங்கே இருந்துருக்கு, அந்த டைமிங் முதக்கொண்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய ஆர்டர் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்க்கணும், எங்கே வந்துட்டுருக்கு, என்ன செஞ்சிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ பேனிக் ஆகாதீங்க. ஒரு வேளை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க, ஆர்டர் டிலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது டிலே அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும், ஒருவேளை கேன்சல்னாலும் அங்கேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.